ஹையால் ஒரு நம்ம எதை பற்றி போகிறோம்னா ஐபிஎலோட 47 மேட்சான கொல்கத்தா வர்சஸ் டெல்லி மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா ஈடன் கார்டில் நடக்குது. கொல்கத்தா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேட்ச் விளாண்டு 5 மேட்ச் வச்சு 3 மேட்ச் தோல்வியோட பாயிண்ட் சப்பில் 2 இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி டெல்லியை பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் விளாண்டு 5 மேட்ச் வெற்றி 5 மேட்ச் தோல்வியோட பாயிண்ட் சப்பில் 6 இடத்துல இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமே கண்டிப்பாக வின் பண்ண அப்படி முனைப்போட தான் இன்னைக்கு மேட்ச்ல இறங்குவாங்க. டெல்லியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மெக்ராக்கு, அபிஷேக் போரல், ரிஷப் பண்ட் இது மாதிரி பிக் ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் அவங்களும் நல்லா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எல்லாருமே கிளிக் ஆனால் அவங்க வின் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. கொல்கத்தா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பீர் திருப்பி கோச் வந்ததுக்கப்புறம் அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பில்சாட் அண்ட் சுனில் நரேன், மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர், அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங் அவங்களும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வருண் சக்கரவர்த்தி ஒரு சைடு நல்லா போடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் இந்த மேட்ச் வின் பண்ண கொல்கத்தாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கொல்கத்தாவும் டெல்லியும் 33 தடவை போதியிருக்காங்க. அதில் 17 தடவை கொல்கத்தா, 15 தடவை டெல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள் தான் தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.